கணத்துல குடிக்கிற குடிநீர் முதல் இரவு இன்னைக்கு இரவு படுக்கிற தூங்குற நேரத்துக்குள்ள இடைப்பட்ட அந்த உணவு குடிநீர் உடையிலிருந்து எல்லாவற்றையும் உயிருள்ளதாக நான் உண்பேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுக்கினா மிகப்பெரிய ஒரு சத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நான் உயிரோடு இருக்கணும்னா உயிருள்ள பொருளை சாப்பிடணும், அவ்வளவுதான். அந்த எண்ணத்துக்குள்ள ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கு. வாழ்நாள் முழுக்க நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவை நான் சாப்பிடணும். உயிர் உள்ள வரையில் உயிர் உள்ள உணவை மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இங்க இருக்கிற அந்த ஸ்டால்ல இருக்கிற எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கும். இங்க ஸ்டால்ல இருக்கிற அத்தனை நம்மளுடைய பேக்ல இருக்கும். அந்த விவசாயிகளுக்கு நன்றியையும் இத்தருணத்தில்
Thank you.
கொண்டு போவோம், எங்க கொண்டு போலாம்னு யோசிக்கிறோம், சோப்பு நம்ம கலப்படம் இல்லாம யோசிக்கிறோம். நம்ம பாலாஜியே நம்ம பார்த்திருப்போம், அவருடைய இயற்கை விவசாயி, அவருடைய டொமேட்டோ கேட்சப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க. நம்ம வெளியே வாங்குற வந்து கெமிக்கல் போட்டு பிரிசர்வேட்டிவ் போட்டு ஒரு கெச்சப் இருக்கிறத பார்க்கிறோம், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்கால இருந்து கெச்சப்ல இருந்து அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. சோ ஒருத்தர் விவசாயம் பண்றாரு, அதுல அடுத்த கட்டமா என்ன பண்ண யோசிக்கிறாரு, வேல்யூஆடட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை விற்பனையும் பண்ணிட்டு இருக்காரு. சோ மூணு விஷயமே அவர்கிட்ட வந்து மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி தான் சொல்லுவேன் நான் பாலாஜி. ஒரு நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு சமைக்கிறோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்ட பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசங்களை பாக்குறதுலே ஒரு பெரிய வேலையா நம்ம கருதுறோம். சோ இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. சமைச்சு பார்த்துட்டு இத மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.
உற்சாகப்படுத்தலாம். சூப்பரா சூப்பரா
பின்னாடி